வணக்கம். கணக்கம் இணைக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே என்ன பார்க்க போறோம்னா, 9th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ்ல ஒரு பார்ட்டுக்கு என்ன பார்க்கலாம் பாருங்க. எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷன் பத்தி இப்ப பார்க்க போறோம். அதுல வரக்கூடிய சம் மட்டும் கால்குலேஷன் மட்டும் என்ன, ஓகேவா? பாருங்க, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கே அண்ட் பிஆர் இன் கே பிஆர் மாலிகுல் இஸ் பிளஸ் ஒன் அண்ட் மைனஸ் ஒன் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு எனக்கு என்ன, கே பிளஸ் ஒன் பிஆருக்கு மைனஸ் ஒன், ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது பாருங்க, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் என் இன் என் ஹெச் த்ரீ மாலிகுல் இஸ் மைனஸ் த்ரீ, ஓகேவா? அப்போ என்னுக்கு என்ன வேல்யூ கொண்டு மைனஸ் த்ரீ, ஓகே? அது பாருங்க, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹச் இஸ் மைன் பிளஸ் ஒன், அதாவது நீ ஹச்சுக்கு பிளஸ் ஒன் சொல்றாங்க, ஓகேவா? அது பாருங்க, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன் மோஸ்ட் கேசஸ் இஸ் பிளஸ் மைனஸ் டூ, அப்போ ஓ என்ன வேல்யூ மைனஸ் டூ, ஓகே? இந்த வேல்யூ எல்லாம் வச்சு நம்ம சில கணக்குகள் கேட்டுருக்காங்க பாருங்க, ஹச் டூ ஓ இதெல்லாம் அதெல்லாம் போடலாம். பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். கே பிளஸ் ஒன், என் மைனஸ் த்ரீ, பிஆர் வந்து மைனஸ் ஒன், ஓ வந்து மைனஸ் டூ, ஹச்சுக்கு வந்து ஒன், ஓகே? ஓகே, ஹச் டூ ஓ இது எப்படி ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் அப்படின்னா, ஹச் டூ பிளஸ் ஓ அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து மல்டிபிள் கொடுக்குற இருக்கிற மாதிரி இருந்தாலும் இங்க பிளஸ் தான் கொடுத்து எடுத்துக்கணும், ஓகேவா? அப்ப ஹச் டூ பிளஸ் ஓ, ஓகேவா? ஹச் வந்து டூ டைம்ஸ், ஓகேவா? அப்ப டூ இன்ட்டு ஹச்னுடைய வேல்யூ எனக்கு என்ன, பிளஸ் ஒன், ஓகேவா? பாருங்க இப்படி, ஓகே, பிளஸ் ஓ ஓட வேல்யூ எனக்கு என்ன, மைனஸ் டூ, ஓகேவா? இதை வந்து ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணும், இந்த பக்கம் ஜீரோ வருதான்னு பாக்கணும், ஓகேவா? பாருங்க, டூ இன்ட்டு ஒன் எனக்கு என்ன, டூ தான், பிளஸ் மைனஸ் டூ எனக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ தான், ஓகேவா? இதோட கால்குலேஷன் அவ்வளவுதான். செகண்ட் ஹச் டூ எஸ் ஓ ஃபோர், ஓகே? இங்க வந்து எஸ்ஸுக்கான வேல்யூ கிடைக்கல, குடுக்கல, நாம எஸ்ஸோட வேல்யூ எடுக்க போறோம் எப்படின்னு பாருங்க. ஹச் டூ இப்ப எப்படி எழுதிக்கிறோம், ஹச் டூ பிளஸ் எஸ் பிளஸ் ஓ ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாங்கன்னு. ஹச் வந்து டூ டைம்ஸ், ஹச் டூ டைம்ஸ், அப்போ டூ இன்ட்டு ஹச்சோட வேல்யூ என்ன, பிளஸ் ஒன், ஓகேவா? எஸ் அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம், எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம், ஓகேவா? பிளஸ் ஜீரோ, அதாவது ஓ வந்து ஃபோர் டைம்ஸ், ஓட வேல்யூ எனக்கு என்ன, மைனஸ் டூ, அது இன்ட்டு ஃபோர் டைம்ஸ், ஓகேவா? இது பாருங்க, டூ இன்ட்டு ஒன் எனக்கு என்ன, டூ தான், பிளஸ் எக்ஸ், இது ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிக்கிங்க, ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணாதான் எக்ஸ் வேல்யூ எடுக்க முடியும் இல்லையா? ஓகே, டூ இன்ட்டு ஒன் டூ தான் எக்ஸ், மைனஸ் டூ இன்ட்டு ஃபோரு மைனஸ் எயிட்டு ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேவா? இப்போ எக்ஸ் வேல்யூ எனக்குன்னு வரும், இங்கே டூ இருக்குது, இங்கே மைனஸ் எயிட் இருக்குது, அப்போ என்னவாகும், இது மைனஸ் சிக்ஸ் ஆயிரும், அது அந்த பக்கம் போது என்ன வரும், பிளஸ் சிக்ஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ பிளஸ் சிக்ஸ், ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அடுத்த தேர்ட் பாருங்க, கே டூ சிஆர் டூ ஓ செவன் கண்ணு, கே டூ அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் கே, கேவோட வேல்யூ என்ன கண்ணு, பிளஸ் ஒன், ஓகேவா? அப்போ பிளஸ் ஒன் போட்டுக்குங்க இங்க, பிளஸ் சிஆர் டூ அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் சம் எக்ஸ், சிஆர் எக்ஸ் எடுத்து, இங்க எஸ் வந்து எக்ஸ் எடுத்தோம்ல, அது மாதிரி இங்க சிஆர் வந்து எக்ஸ் எடுத்துக்கிறோம், அது இங்க டூவா இருக்கனால டூ டைம்ஸ் எக்ஸ், ஓகேவா? ஓகே, பிளஸ் ஓ செவன், ஓ என்ன கண்ணு, மைனஸ் டூ, அப்போ செவன் இன்ட்டு மைனஸ் டூ, ஓகேவா? இன்ட்டு பண்ணுங்க பார்க்கலாம், ஒன் இன்ட்டு டூ என்ன வயிறு, டூ தான், இங்க பிளஸ் டூ எக்ஸ், டூ செவன் சார் ஃபோர்டீன், ஓகேவா? இது ஈக்குவல் டு ஜீரோவா, பாருங்க ஜீரோ போட்டுக்கோங்க, ஓகேவா? ஃபோர்டீன்ல பிளஸ் மைனஸ் ஃபோர்டீன்ல பிளஸ் டூ போயிடுச்சுன்னா மைனஸ் டுவெல் கிடைக்கும், அப்போ டூ எக்ஸ் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ, அப்புறம் டூ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் டுவெல், அந்த டுவெல் இந்த சைடு போயிடுச்சுன்னா பிளஸ் எல்லாம், மைனஸ் இருக்க டுவெல் பிளஸ் ஆயிடுச்சு. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் பை டூ, எனக்கு என்ன கிடைக்கும், சிக்ஸ், அதாவது பிளஸ் சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அது எனக்கு என்ன, சிஆர், அதாவது சிஆர் ஈக்குவல் டு சிக்ஸ், அவங்க சிஆர் டூ கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ சிஆர் டூ ஈக்குவல் டு டூ இன்ட்டு சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ், அப்போ பிளஸ் டுவெல், ஓகேவா? ரெண்டு வேல்யூமே சொல்லியாச்சு, சிஆர் அப்படிங்கிறது சிக்ஸ், சிஆர் டூ அப்படிங்கிறது வந்து டுவெல், ஓகேவா கண்ணு? அடுத்து ஃபோர்த் பாருங்க, எஃப்இஇ எஸ் ஓ ஃபோர் கண்ணு, இது அதே மாதிரிதான், எஃப்இஇ பிளஸ் எஸ் பிளஸ் ஓ ஃபோர் எடுத்துக்கோங்க. எஃப்இக்கு மட்டும் தான் நமக்கு வேல்யூ தெரியாது, ஸோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எஸ்ஸோட வேல்யூ நம்ம ஏற்கனவே ஒரு சம்மில் கண்டுபிடிச்சோம் பாருங்க, எங்க இதில் கண்டுபிடிச்சோம், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் இல்லையா? அப்போ எஸ் வேல்யூ என்ன, பிளஸ் சிக்ஸ், ஓகே? இங்கே பாருங்க, இங்கே பிளஸ் சிக்ஸ் போட்டுக்குங்க, பிளஸ் ஓ ஃபோர், ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஓ, ஓட வேல்யூ என்னக்கான மைனஸ் டூ, ஓகேவா? இதெல்லாம் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சிக்ஸும் மைனஸ் எயிட்டும் கேன்சல் பண்ணும் போது என்ன கிடாவும், மைனஸ் எயிட்ல சிக்ஸ் போயிடுச்சுன்னா மைனஸ் டூ, இந்த மைனஸ் டூ அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் டூ, ஓகேவா? அப்போ என்ன கண்ண வேலையை இது, எஃப்இ ஈக்குவல் டு பிளஸ் டூ, ஓகேவா? புரிஞ்சுதுங்களா?
அடுத்த சம் பாருங்க, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எம் என் இன் கே எம் என் ஓ ஃபோர். ஓகேவா கண்ணா? ஓகே, இது எப்படி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், கே பிளஸ் எம் என் பிளஸ் ஓ ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாம் இல்லையா கண்ணா? கேக்கு என்ன வேல்யூ, பிளஸ் ஒன். எம் என் தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம், ஸோ அதுக்கு எக்ஸ் போட்டுக்கோங்க. ஓ ஃபோர், அப்போ ஃபோர் இன்ட்டு ஓ, ஓவோட வேல்யூ எனக்கு மைனஸ் டூ இல்லையா, ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே பாருங்க, ஒன் பிளஸ் எக்ஸ், ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் எயிட்டு ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அடுத்தது எக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம், இங்கே ஒன் பிளஸ்ல இருக்குது, எயிட் வந்து மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் செவன் வருமா கண்ணு? ஓகே, ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வாட், பிளஸ் செவன். அப்போ எம்என் ஈக்குவல் டு பிளஸ் செவன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து செகண்ட் சம் பாருங்க, சிஆர் இன் என்ஏ டூ சிஆர் டூ ஓ செவன். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கலாம், என்ஏ டூ பிளஸ் சிஆர் டூ பிளஸ் ஓ செவன் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது என்ஏ டூவை டூ இன்டு என்ஏ அப்படி எழுதிக்கலாம், சிஆர் டூவை டூ இன்ட்டு சிஆர் அப்படி எழுதிக்கலாம், பிளஸ் ஓ செவனை செவன் இன்ட்டு ஓ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே ஓகேண்ணா? அடுத்து போக இங்கே என்ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, அது பிளஸ் ஒன்று, அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா கண்ணே? ஓகே, அப்போ டூ இன்ட்டு இது பிளஸ் ஒன்று பிளஸ் டூ இன்ட்டு சிஆர் அதுதான் கண்டுபிடிக்கணும், ஸோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் செவன் இன்ட்டு ஓவோட வேல்யூ எனக்குன்னு மைனஸ் டூ இல்லையா, அதை போட்டுக்குங்க, ஈக்குவல் டு ஜீரோ. டூ இன்ட்டு ஒன் டூ தான், பிளஸ் டூ டூ எக்ஸ் அப்படியே போட்டுக்குங்க. டூ இன் செவன் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர்டீனு ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து இங்கே பாருங்கள், ப்ளஸ் வந்து டூ வந்து ப்ளஸ்ல இருக்குது, ஃபோர்டீன் மைனஸ் இருக்கு, ஸோ டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீனில் டூ போயிடுச்சு அப்படின்னா டுவெல்லு ஈக்குவல் டு ஜீரோ. டூ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் டுவெல் ஆயிரும் இல்லையாக்கா, இந்த டுவெல் இந்த பக்கம் வச்சோம்னா பிளஸ் டுவெல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் பை டூ எனக்கு என்ன கிடைக்கும், சிக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் சிக்ஸ் இல்லையாக்கா, என்ன அது சிஆர், சிஆர் ஈக்குவல் டு பிளஸ் சிக்ஸ். புரிஞ்சுதுங்களா? அடுத்து தேர்ட் சம் பாருங்க, சியு இன் சியு எஸ்ஓ ஃபோர் கண்ணு. இதுவும் அதே மாதிரி பிரிச்சுக்க போறோம், எப்படி சியு பிளஸ் எஸ் பிளஸ் ஓ ஃபோர் அப்படின்னு பிரிச்சுக்க போறோம், ஈக்குவல் டு ஜீரோ. சியு அதான் கண்டுபிடிக்கணும், ஸோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஸ்ஓட வேல்யூ சிக்ஸ், அதே மாதிரி ஃபோர் ஓ ஃபோர் அப்படிங்கிறது ஃபோர் இன்ட்டு ஓன்னு சொல்லலாம், ஓட வேல்யூ எனக்கு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் எயிட்டு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, இந்த சிக்ஸும் மைனஸ் எயிட்டும் ஆகிடும் மைனஸ் டூ ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ. ஓகேவா? அப்போ சியு என்னக்கன்னு டூ. புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஃபோர்த்து பாருங்க, எஃப்இஎன் எஃப்இஓ. ஓகே ஓகேண்ணா? இது அதே மாதிரி தான், எஃப்இ பிளஸ் ஓ ஈக்குவல் டு ஜீரோ. எஃப்இ தான் நமக்கு தெரியாது, ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓவோட வேல்யூ எனக்குன்னு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு அந்த டூ அந்த பக்கம் போயிட்டு பிளஸ் ஆகிடும், அவ்வளோதாங்கண்ணே. அப்போ எஃப்இயோட வேல்யூ என்ன, பிளஸ் டூ. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, தேர்ட் ரோமன் லெட்டர்ல ஒரு ஃபிஃப்த்ல ஒரு மூணு சம் இருக்குன்னா அதையும் பாத்திரலாம். அதாவது சி இன் சிஓ டூ, இந்த சிஓ டூ கொடுக்குற சியோட வேல்யூன்னு கேக்குறாங்க. அதே தான், அதே மாதிரி தான், சி பிளஸ் ஓ டூ அப்படின்னு பிரிச்சுக்குங்க. சி பிளஸ் ஓ ஓ டூ என்ன சொல்லலாம், டூ இன்ட்டு ஓ அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையாக்கா, ஈக்குவல் டு ஜீரோ. சி எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஓவோட வேல்யூ எனக்குன்னு மைனஸ் டூ, அது ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர், டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோரு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எனக்குன்னு பிளஸ் ஃபோர். ஓகேவா? அப்போ சியோட வேல்யூ என்ன, பிளஸ் ஃபோர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து செகண்ட் செம் எம்என்எஸ்ஓ ஃபோர்க்கு அதே மாதிரி தான், எம்என் பிளஸ் எஸ் பிளஸ் ஓ ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. எம்என் இதில் என்ன கண்டு கண்டுபிடிக்கணும், எம்என் தான் கண்டுபிடிக்கணும், ஸோ அதுக்கு எக்ஸ் வச்சுக்கலாம். எஸ் வந்து பிளஸ் சிக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், ஓ வந்து மைனஸ் டூன்னு தெரியும், ஸோ ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்போது எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் டூ. அப்போது எம்என் ஈக்குவல் பிளஸ் டூ. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க, தேர்ட் என் இன் ஹெச் என் ஓ த்ரீ. சாரி கண்ணு,
n in hn o3 கண்ணு அதாவது இந்த இதுக்குள்ள இருக்கிற n வேல்யூ கேக்குறாங்க அதே மாதிரி h plus n plus o3 ஏ 3 into o அப்படினு போட்டுக்கறாங்க இப்பவே ஓகேவா h உடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் plus 1 அப்படினு தெரியும் n ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம் அது x 3 o ஓட வேல்யூ minus 2 equal to 0 அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் இது 1 plus x minus 6 equal to 0 இல்லையா கண்ணு 3 into minus 2 minus 6 ஓகேவா அடுத்து பாருங்க இங்க plus வந்து 1 ல இருக்குது 1 plus ல இருக்குது 6 minus ல இருக்குது so x minus 5 equal to 0 அடுத்து x equal to plus 5 வரும் ஓகேவா கண்ணு அப்ப n வேல்யூ என்ன plus 5 புரிஞ்சுதுங்களா ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் பத்தி பார்க்கலாங்கன்னு செல்சியஸ்ல இருந்து எப்படி கெல்வின்க்கு கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் கிளாஸ் சொல்லி தரேன் ஓகேவா கண்ணா இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா இந்த சேனல் பிடிச்சிருக்கனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்க பாய் குட்டீஸ்